வாழைப்பூவை இந்த மாதிரி உரித்து இது உள்ளே இருக்க அந்த ஒரு நாக்குன்னு சொல்லுவாங்க அந்த இதையும் பாருங்க அந்த மாதிரி எடுக்கணும். அந்த ஒரு மேல் பக்கம் பிடிச்சிருக்கிற அது உள்ள அந்த காம்பு, அது பார்த்திங்கன்னா அந்த வாழைக்காய் உருவாகிற அந்த இது, அது இன்னொரு டைம் ஃபில் பண்ணுற பாருங்கள். அது உள்ள அந்த பிளாக் கலரில் தீக்குச்சி போல் அந்த ஹெட் இருக்கும், அந்த இதை நம்ம வெளியே எடுத்துடணும். அதில் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும், அதையும் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். பாருங்கள் அந்த மாதிரி தீக்குச்சி போல் அந்த மேலே இருக்கும். இது வந்து அந்த மேல் பகுதியில் கவர் பண்ணியிருக்கும். இந்த பூக்களை வெளியே வர விடாமல் தடுக்கிற மாதிரி ஒரு லேயர் ஒன்று இருக்கும். அந்த தீக்குச்சி போல் ஒரு இது இருக்கும். இதை எடுத்துட்டு நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ அந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த மசாலாவுக்கு தேவையானதை நம்ம இப்போ வறுத்துக்க போகிறோம். நான் ஒன்று ஒன்றா வறுக்கிறேன், பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வானல் சூடாகிடுச்சு. வானல் சூடான உடனே மல்லாட்டை போட்டு மல்லாட்டையை வறுத்துக்குங்க. 1-2 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு அதை வறுத்துக்குங்க. மல்லாட்டை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் மல்லி போடுங்க. மல்லி 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். பட்டை லவங்கம் 1 சின்ன பீஸ், 2 லவங்கம் 1 சின்ன பீஸ் பட்டை, இவ்வளோ போட்டு அதன் கூட நல்லா வறுத்துக்கணும். மல்லி ஜீரகத்தினுடைய வாசனை நல்லா அப்படியே ஸ்மெல் வந்து கமகமகமன்னு வரும். அப்படி வரும்போது நம்ம கொப்பரை தேங்காய், அதாவது தண்ணி இல்லாமல் கொப்பரை தேங்காயை அதில் போட்டு அதை கொஞ்சம் வதக்கிக்கணும். இதெல்லாம் செய்யும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையில் ஏற்றாதீங்க. கொப்பரை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் எள்ளு 1 டேபிள்ஸ்பூன் எள்ளு, கருப்பு எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுக்குங்க. போட்டு அதையும் நல்லா எள்ளு நல்லா வெடிக்கும், வெடித்து நல்லா வறுபடும். அந்தமாரி வறுபடும்போது நம்ம இதை நிறுத்திக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம மிக்சியில் விழுதாக அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வேறு ஒரு கடாயில் 1-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயத்தை வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை, இவ்வளோ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதன் கூடவே தக்காளியும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி
பாருங்கள் முன்ன விட இப்போ கொஞ்சம் மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதன் கூட வாழைப்பூவை ஆஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, வாழைப்பூவை இதன் கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 or 3 minutes லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வதங்கணும். நல்லா வதங்கினாதான் நமக்கு வந்து அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மலாட்டை அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். இதன் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இவைகளை போட்டு மிளகாய்த்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஏற்கனவே, அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுங்க. உப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுங்க. நீங்கள் பார்த்துட்டு கூட திருப்பி உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் குறைச்சலாக போட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கிளறி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறிட்டு இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம, ஏன்னா அந்த மிளகாய்த்தூள்லாம் நம்ம வந்து வெறுமனை போட்டிருக்கோம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இவைகளை வந்து கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் அதை வதக்கிக்கிட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் தண்ணி விட்டுக்குங்க. இது நல்லா 1-5 minutes கொதிக்கட்டும். அப்பப்போ நடுவில் திறந்து பார்த்து நீங்கள் இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிச்சின்னா நமக்கு அந்த ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். இதை அப்பப்போ திறந்து பார்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதில் புளி கரைச்சல், உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி கரைச்சல் நீங்கள் ஊற்றிக்குங்க. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை நீங்கள் பார்த்துட்டு கூட வந்து நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது மூடி 1-5 minutes நல்லா கொதிக்கட்டும். வாழைப்பூ வெந்துருச்சான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு மூடி போடாமல் 2 or 3 minutes நல்லா குக் பண்ண விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு எல்லாம் வெந்துடுச்சு. இதையே கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டு ஒரு கிளறி கிளறி இறக்கிக்கலாம். இப்போ என்கிட்ட கொத்தமல்லி இன்றைக்கி இல்லை, நான் கடைக்கு போகலை. இந்த கொரோனா வைரஸ் அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வெளியே போகாததுனால நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி போட முடியல. இந்த
நம்ம வீட்டில் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி போட்டு இதை இறக்கி சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு அருமையான டேஸ்ட் இருக்கும். நம்ம அந்த மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, மல்லாட்டை, மல்லி, ஜீரகம், எள்ளு இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து அரைச்சோம் பாருங்கள், அந்த வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். வீடே கமகமகமான தூக்கும், அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ப்ரோக்ராமும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம கமெண்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.